ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜு சம்மந்தப்பட்ட ஏ டு ஜெட் எல்லா வீடியோவும் போடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது வந்து எல்ஜி டபுள் டோர், இது 220 லிட்டர் இருக்கும். இது ப்ராப்ளம் என்னென்னா வந்து மேலே டோரில் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகலை. ஒரு 35% வந்து டோரில் வந்து ஃப்ரண்ட் சைடு, இந்த சைடு மெயின் வேணா இடம் அது, ஏர் வந்து வெளியில் வந்துடும். ஒரு விரல் வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்து கேப் வருது. இதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, இவங்க யூஸ் பண்ணுறப்போ ஏதாவது ஒன்று டோரில் உள்ளே வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க, கொஞ்சம் லென்த் அதிகமாக வைக்கிறதுனால டோரில் நமக்கு தடுத்துட்டு இருந்ததுன்னா நம்ம அதை பார்க்குறதில்ல. ஒரு நாள் வந்து டைட்டாக பிடிச்சிக்குவோம், நம்ம அப்படியே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறப்போ அந்த பீடிங் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருச்சுன்னா அது வந்து அப்படியே ஹார்ட் ஆகிடும். ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த தர்மாகோலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கூலிங் இல்லை ஹீட்டு இருக்கிறப்போ அது வந்து அது இஷ்டத்துக்கு வந்து பெண்ட் ஆகிடும். அப்போ வந்து ஹார்ட் ஆகிடும், டோரு ப்ளஸ் வந்து அந்த பீடிங்கு ரெண்டும் ஹார்ட் ஆகிடும். ஆனால் இது வந்து பீடிங் வந்து நல்லாயிருக்கு, ஹார்டாகி விட்டுருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இவங்க அதாவது ஏதோ உள்ளே வந்து நமக்கு சம்திங் ஏதோ பட்டு டோர் க்ளோஸ் ஆகாமல் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோர் வந்து லைட்டாக வந்து பெண்டான மாதிரி விட்டுருச்சு. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு நம்ம வெயிலில் வச்சிடறோம், நல்லா சன்லைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட்டை வச்சுட்டு அந்த டோர் வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கெட்டி ஒரு ரெண்டு நாள் வந்து ரெண்டு இல்லை மூணு நாள் வந்து வெயிலில் விட்டுறோம். அப்போ என்ன ஆகுனா அந்த வெயிலோட சன்னோட ஹீட்டுக்கு வந்து அந்த தெர்மோகோல் வந்து அது இஷ்டத்துக்கு வந்து கொஞ்சம் நம்ம இழுக்கிற இழுப்புக்கு வந்து அப்படியே பெண்ட் ஆகும். அப்போ வந்து டோர் வந்து ப்ராப்பராக வந்து க்ளோஸ் ஆகிடும், அது 90% வந்து செட் ஆகும். இந்த ப்ராப்ளம் எவ்வளோ அமுக்கு நாள் வந்து பிடிச்சிக்க மாட்டேங்குது. மோஸ்ட்லி டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக வரும். இதை விட இந்த பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் நிறையா வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம். இந்த மாதிரி ஆனால் மோஸ்ட்லி எல்ஜியில் வராது, எல்ஜி கோத்ரேஜில் அவ்வளோ வராது. வருது அப்படின்னா உள்ளே ஏதோ வந்து சம்திங் இவங்க அதிகமான கொஞ்சம் நீளமான பொருள் வச்சுருக்குறாங்க, இடிச்சிருக்குது, அது அப்படியே பார்க்காம யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி டோர் வந்து கொஞ்சம் அப்படி பெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா கட்டணும். ஆக்சுவலாக இதை விட இன்னும் நல்லா வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குன்றதுனால சும்மா லைட்டாக கட்டின மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா நூல் கயிறு வச்சு கட்டணும். மாவுல் நைலைன் கயிறை விட நூல் கயிறு வச்சு ஒரு மூணு கட்டு மேல் சைடு கீழே நடுவில் மூணும் நல்லா வந்து டைட்டாக கட்டிட்டு ஒரு மூணு நாள் விட்டோன்னா வெயிலில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அந்த பீடிங் வந்து செட் ஆகிடும் நீட்டாக. கிட்டத்தட்ட 95% வந்து பக்காவாக செட் ஆகும். இது வந்து சும்மா கொஞ்சோண்டு தான் விட்டுருக்கு அப்படின்றதுனால லைட்டாக கட்டியிருக்காங்க. லைட்டானா டைட் இருக்கும், பட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டோர் க்ளோஸ் ஆகாமல் இல்லைன்றதுனால இந்த சைடு மட்டும் டைட்டாக வர மாதிரி கட்டியிருக்கு. இல்லை அப்படின்னா நல்ல நூல் கயிறு வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டணும், ஒரு மூணு வருஷம் கட்டணும், மேலே கீழே நடுவில் கட்டணும். அப்படின்னா ஹீட்டுக்கு வந்து அது அப்படியே பெண்ட் ஆகி நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து பிடிச்சிக்கும். ஒரு மூணு நாள், ஒருவேளை வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸாவது கட்டி வச்சோம் அப்படின்னா சரியாக போயிடும். உள்ள உள்ள பொருளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட்டிட்டு மாடி மேலேயோ எங்கேயாவது வெயிலில் அப்படி ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் அதை கம்முன்னு விட்டுட்டோம்னா நல்லா வெயிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிடிச்சிக்கும். ஆனால் ஃபுல் டைட்டாக வந்து கட்டணும். பீடிங் ரிமூவ் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட 95% வந்து பிடிச்சிக்கிச்சு. மேலெல்லாம் ஓகே, கீழே ஏதோ கொஞ்சம் அப்படி கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது கூட என்ன ஆகுனா அதாவது 95% பிடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ரன்னிங்கில் வந்து அதுவும் பிடிச்சிக்கிடும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் போகிறதுக்கும் கொஞ்சோண்டு ஏதோ மைனாரிட்டாக வெளியில் போகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. கீழே அந்த பீடிங் கிட்ட லைட்டாக கேப் இருக்குது. கீழ் டோர் எல்லாம் பக்காவாக இருக்குது, கீழ் டோர்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராப்ளம் நமக்கு மேலே டோரில் தான் இருந்தது. ஆனால் இது வந்து கட்டி வெயிலில் 2 நாள் இல்லை 3 நாள் வைக்கணும். சும்மா கட்டிட்டு விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை ஒரு நாள் சாயங்காலத்துக்குள்ளே கழுத்து நாள்லாம் வராது. அட்லீஸ்ட் 2 டேஸ் வந்து கண்டிப்பாக கட்டி வைக்கணும். இது நம்ம வீடியோவில் அப்போவே கட்டி கழுன மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நாங்கள் ஆக்சுவலாக 4 நாளாக வச்சிட்டோம்.
கீழ் சைடு கூட பக்காவாக பிடிச்சிருக்குது பாருங்கள். லாஸ்ட்டு கொஞ்சோண்டு தான், ஒரு 5%. அது கூட நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சரியாக போயிடும்.